வணக்கம். டான் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி, ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 3வது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று முதல் இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் சன்னி ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அதற்கு மிக முதல்கட்டமாக மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுரப்புரம் அம்பாறை மாவட்டங்களிலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2வது தடுப்பூசியை செலுத்தி 3 மாதங்கள் நிறைவடைந்தவர்களே 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்னி ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதுவரை 10 லட்சம் பாடசாலைகளுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளை சேர்ந்த 1,20,480 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கைகளை ஒரு சில நாடுகளில் ஆரம்பித்துள்ளன. இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க கிடைத்துள்ளமை இலங்கைக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்னி ஜெயசுமன கூறியுள்ளார். முதல் மற்றும் 2வது டோஸாக வழங்கப்பட்ட தடுப்பூசியின் வகைகள் எதுவாக இருந்தாலும் தனிநபர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி பூஸ்டராக வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவராக பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தீரன் நியமிக்கப்பட்டுள்ளமை பொருத்தமற்ற செயற்பாடாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். சிறந்த நோக்கத்திற்காக ஒரு நாடு ஒரே சட்டம் செயலணிக்கு ஞானசார தீரர் தகுதியற்றவர் என்று ஞானசார தீரரும் அருட்தந்தை சிறில் காமெடிக்கு நாயகத்திற்கு இரு பக்கங்களையே போன்றவர்கள் என்றும் இருவரும் அடிப்படைவாதிகள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி நிதி மோசடியில் ஈடுபட்டாலும் எமது அரசாங்கம் நிதி மோசடியில் ஈடுபட்டாலும் தவறு என குறிப்பிடுவேன், ஏனெனில் என்னை திருடன் என எவரும் குறிப்பிட முடியாது. அரசு நிதி மோசடியாளர்களுக்கு கட்சி வீதமற்றி தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. இனவாதத்தையும் மதவாதத்தையும் அடிப்படையாக கொண்டு அரசுகளில் செயற்படவில்லை. பௌத்த மதம் அறத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணிக்க பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை தலைவராக நியமித்துள்ளமை பொருத்தமற்ற செயற்பாடாகும் எனவும் சிறந்த கொள்கைக்கான ஜனாதிபதி செயலணிக்கு அவர் தகுதியற்றவர். மறுபுறம் அருட்தந்தை சிறில் காமெடிக்கு ஒரு வகையில் அடிப்படைவாதி முஸ்லிம் போலீஸ் அதிகாரி ஒருவர் தொடர்பில் பொய்யுரைத்துள்ளார். அந்த அதிகாரி முஸ்லிம் என்ற காரணத்தினால் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சாட்சியம் அளிக்கவும் ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தார் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை உச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை
மற்றும் மாத்ரை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் மழைத்தியாரத்திற்கு நாட்பக் தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பௌத்த அறநெறி பாடசாலைகளை மேலத்திறக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு இணங்க 28ஆம் தேதி முதல் பௌத்த அறநெறி பாடசாலைகளை மேல ஆரம்பிக்க முடியும் என பௌத்த விவகார திணைக்களம் தெரிவித்துள்ளது. பௌத்த மத அலுவல்கள் ஆணையாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். பௌத்த அறநெறி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் பெற்றோர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி பொருத்தமான வேலைத்திட்டங்களை வகுக்குமாறு பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி தேவையான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் 28ஆம் தேதி முதல் பௌத்த அறநெறி பாடசாலைகளை திறக்க முடியும் எனவும் அவ்வாறு திறக்கப்படும் பாடசாலைகளில் சுகாதார விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்துமாறு ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரீரா உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகளுடன் கல்வி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய பாடசாலைகளில் 6, 7, 8 மற்றும் 9 தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இம்மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான பாதையானது மிகவும் சவாலுக்குரியதாகும் என நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒரு கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு நாடு முகம் கொடுக்க நேரிட்டால் நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்று நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ආයවැය සම්බන්ධයෙන් මේ අවස්ථාවේදී මගේ කතාව කිරීම සඳහා අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මුලින්ම අපි කියන්නට ඕන මෙවර 2022 ආණ්ඩුකහ මුන්මුලියපට පාදීඩානද මෙගවම් සවාලකුරිය පාදීඩාගම්. ඊළඟයිල් මතුමැටි උලහ නාඩගලම් எதிர்கொண்டுள்ள கொரோனா பெருந்தொற்று எனும் பாரிய சவாலுக்கு மத்தியில் நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான பாரிய சவாலுக்கு மத்தியில் பாதீட்டை சமர்ப்பித்துள்ளமைக்காக நிதி அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கைக்கு வருமானம் கிடைப்பதற்கு பல வழிகள் உள்ளன. உள்நாட்டு வரிகள், கலால் வரி, சுங்கப்பிரிவின் ஊடாக கிடைக்கும் வரி, இவை அனைத்துமே பாரிய பின்னடைவுகளை சந்தித்துள்ளன. இதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அரசாங்கத்தின் வருமான மார்க்கங்கள் அனைத்தும் பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளன. அந்நிய செலாவணி கிடைக்கும் பல வழிகள் உள்ளன. அதில் ஒன்று வெளிநாட்டில் பணிபுரியும் எமது நாட்டவர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணமாகும். இரண்டாவது நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொருட்களினூடாக கிடைக்கும் வருமானம். மூன்றாவது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் எமது நாட்டில் மேற்கொள்ளும் முதலீடுகள். அடுத்ததாக சுற்றுலாத்துறை. 2019ஆம் ஆண்டு மட்டும் சுற்றுலாத்துறையினூடாக 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க பெற்றன. இந்த சுற்றுலாத்துறையானது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளது. இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக எமது ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இருந்த போதும் சுற்றுலாத்துறையானது சவாலை எதிர்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக உலக நாடுகளை மூடப்பட்ட நிலையில் குறிப்பாக இந்தியாவில் 20 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா விசா இவ்வாறுமே வழங்கப்பட்டது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இதே நிலைமையை காணப்படுகின்றது. பாரிய சவால்களுக்கு மத்தியில் நாம் இதனை மீண்டும் ஆரம்பித்துள்ளோம். எனவே இவ்வாறான சவாலான காலப்பகுதிக்கு மத்தியில் மீண்டும் கொரோனா பெருந்தொற்று பரவல் ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம். நாட்டின் நிலைமை தொடர்பில் சிந்தித்து பாருங்கள். யாராயினும் நாட்டை கொண்டு நடத்துவதற்கு நாடு ஒன்று அவசியம் தேவை. மீண்டும் ஒருமுறை கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து மீண்டும் நாட்டை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் வெளிநாட்டவர்கள் வருவதை தடுக்க நேரிட்டால் நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். பொருளாதாரத்தை மேல கட்டி எழுப்புவதே வரவு செலவு திட்டத்தின் நோக்கம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதே இம்முறை வரவு செலவு திட்டத்தின் நோக்கம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் வாசிப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
பலத்துறைகளில் சவால்களுக்கும் மத்தியில் வரவு செலவு திட்டம் ஒரு முக்கியமான தருணத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்றே கூற வேண்டும். இது முக்கியமாக கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொற்று நோய் உலகம் முழுவதையும் பாதித்து மக்களை கடுமையாக பாதித்தது. அந்த தாக்கங்களிலிருந்து இலங்கையால் கூட விடுபட முடியவில்லை. தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற நமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாம் முன்னெடுத்த செயற்பாடுகளின் ஊடாக பொருளாதாரத்தை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என நம்புகின்றோம். வரையறுக்கப்பட்ட அரசு நிதியை கொண்டிருந்த போதிலும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையை செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொண்டது. இதுவரை சுமார் 60,000 வேலையேற்றப்பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளோம். வறுமையை குறைக்கும் நோக்கத்துடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த 100,000 பயிற்சி பெறாத நபர்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளோம். அரசு துறையில் புதிதாக பயணிக்கும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள சம்பளம் வழங்குவதற்காக அரசாங்கம் மாதாந்தம் சுமார் 3.5 பில்லியன் ரூபாவை செலவிடுகின்றது. சவால்களுக்கு மத்தியிலும் அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது. நீர்வளங்கள், எரிசக்தி, போக்குவரத்து, நகர்ப்புற மேம்பாடு, சுகாதார, கல்வி மற்றும் வறுமை ஒழிப்பிற்காக தொடர்ந்து மேற்கொண்டுள்ள முதலீடுகள் கொரோனா தொற்று நோய்க்கு மத்தியிலும் இது பொருளாதாரத்தின் இயக்கவியல் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை நிரூபித்துள்ளது. நாடு எதிர்கோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாம் செயற்படுத்தும் நிலையான வேலை திட்டத்துடன் கைகோர்த்த நாட்டின் எதிர்கால பயணத்திற்கு பயணிக்குமாறு அனைவரிடமும் கோருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். புதிய ராஜதந்திரிகள் மூவர் தமது நட்சத்திர பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்று வருகை தந்துள்ள 2 தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் தமது நற்சான்ற பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர். ஜனாதிபதி மாளிகையில் வைத்து பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்கான ஜப்பான் மற்றும் தாய்லாந்து தூதுவர்களும் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்காவின் உயர்ஸ்தானிகருமே இவ்வாறு புதிதாக நியமனம் பெற்றுள்ளனர். அந்த வகையில் இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவராக பெர்ஹார்ட் பெல் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகராக சார்லி எட்வின் சல்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவராக ஹிடே ஹிச ஹொசி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த மூவரும் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். இலங்கை மற்றும் நமது நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவை புதிய துறைகளினூடாக மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக புதிய ராஜதந்திரி தெரிவித்தனர். கொரோனா தொற்று பரவலின் ஆரம்பம் முதல் அரசாங்க வெற்றி ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள், தடுப்பூசி ஏற்றல் செயற்பாடு தொடர்பாகவும் பெற்றுக்கொண்டுள்ள முன்னேற்றம் மற்றும் தொற்று நிலைமையுடன் பொருளாதார முகாமைத்துவத்தின் போது முகம் கொடுக்க நேரிட்டுள்ள சவால்கள் தொடர்பில் புதிய ராஜதந்திரியிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெளிவுபடுத்தினார். அத்துடன் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுதல் மற்றும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொரோனாவிற்கு தொற்று பரவலை தடுத்து மற்றும் தடுப்பூசி ஏற்றுவதன் மூலம் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தூதுவர்கள் தமது பாராட்டுகளை தெரிவித்தனர். தமது அரசாங்கம் புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கும் விதத்தை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி இந்த நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு சந்தர்ப்பம் இருப்பதாக குறிப்பிட்டார். மக்கள் எதிர்பார்க்கும் சகல நிவாரணங்களையும் வழங்கக்கூடிய நிலைமை இல்லை என ராஜாங்க அமைச்சர் துமித திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாரிய பின்னடைவுகளை சந்தித்து எமது நாட்டை கொண்டு நடத்துவதற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் ஒரே அடித்தளம் இடும் வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுவதாகவும் எனவே இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த நிதியமைச்சருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராஜாங்க அமைச்சர் துமித திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். හැබැයි මේ ක්‍රමවේද ඉතාමත් කඩමින් මේ ක්‍රමවේදයට මාරු වෙන්න ගත්ත එක පිළිබඳව ගොවි මහතුරුන්ගේ යම් අසතුටක් තියෙනවා. මොකද අපි දන්නවා නියෝජ්‍ය කතාන්තුමනි අපට පඩියක් ලැබෙනවා වගේම
வியாபாரிகிட்ட வியாபாரி மாசிக ஆதாயம் லபின வகையும் கோவி மகாத்யாட்ட தமங்கே கண் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தை எடுத்தால் வளமையான ஒரு சம்பிரதாய பூர்வ போக்கையே காணக்கூடியதாக உள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டம் சிறந்தது என்று அரசாங்கத்தின் சார்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த பாதீடு சிறந்ததில்லை என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. நான் இந்த சபைக்கு வந்த 21 வருடங்களில் இதுவே வளமையான போக்காக காணப்படுகின்றது. வரவு செலவு திட்டம் என்ற ஒரு விடயத்தில் அரசியலும் செல்வாக்கு செலுத்துகின்றது. இன்று உலக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் உலகின் அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளன. அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், மத்திய தர நாடுகள் என அனைத்து நாடுகளும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொருளாதார ரீதியில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன. சில நாடுகளில் வேலைவாய்ப்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதே போன்று பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது, வாழ்வாதார சுமை அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனைகள் உலக நாடுகளுக்கே ஒரு பொதுவான பிரச்சனையாக காணப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை போன்ற சிறிய பொருளாதாரத்தை பலமிக்க வருமானத்தை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ள நாடுகளுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்றானது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாம் கருத்துரைக்கும் போது நிதி அமைச்சருக்கு முதலில் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வாறான ஒரு நிலைமைக்குள் நமது நாட்டை கொண்டு நடத்துவதற்காக, நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அடித்தளமாக இந்த பாதீட்டை சமர்ப்பித்துள்ளார். இருந்த போதும் இந்த பாதீட்டின் ஊடாக சகலரும் மகிழ்வடையாத ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. இதன் காரணமாகவே பாதீட்டை எதிர்பார்த்திருந்த வேளையில் நாட்டு மக்கள் பாரிய நிவாரணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். எனினும் மக்கள் எதிர்பார்க்கும் சகல நிவாரணங்களையும் வழங்கக்கூடிய நிலைமை இல்லை. අපිටම සතුරුනෝ අයියේ කැබිනට් අනුමැතිය ලබා දීලා තියෙනවා ඉතාමත් ඉක්මනින් මේටිය ගෙන්න ගන්න අපට පුළුවන්කම ලැබුණොත් මේ வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் போது நிதியமைச்சர் சபையில் இருப்பது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கர் பக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் போது நிதியமைச்சரை காண கிடைக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கர் பக்கார் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පිලිප් ගුණවර්ධන මහත්මයා, රොබර්ට් ගුණවර්ධන මහත්මයා සටන්කාමි මන්ත්‍රීවරුන්ගේ කාලේ කථානායකතුමේ මුදල් ඇමතුමාලා වාඩි වෙලා ඉන්නවා විවාදයේ පුරාම. මට මතකයි වයෝවෘද්ධ වනිනායක මුදල් ඇමතුමා සටහන් ගන්න හැටි. முதலில் நிதி அமைச்சருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் பாதீடு தொடர்பில் இடம்பெறும் விவாதங்களின் போது நிதி அமைச்சர் சபையில் இருப்பதை நாங்கள் காண முடியவில்லை. இதனை கூறும் போது எனக்கு பள்ளிக்காலம் நினைவுக்கு வருகின்றது. நாங்கள் மக்கள் கலரையில் இருக்கும் போது பிலிப் குணவர்தன, ரோபர்ட் குணவர்தன ஆகியோர் நினைவுக்கு வருகின்றார்கள். வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் போது நிதி அமைச்சர்கள் சபையில் இருந்து அந்த விவாதத்தை முழுமையாக செவிமடுப்பார்கள். முன்னாள் நிதி அமைச்சர் யூ பி வன்னிநாயக்க குறிப்பிடுத்தது நினைவுக்கு வந்து அவசரமாக வெளியில் சென்றால் கூட உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் திரும்பி வந்து அவர் வரவு செலவு திட்ட விவாதத்தை செவிமடுப்பார். ஆனால் இன்று அந்த ஜனநாயக சம்பிரதாய முறை எங்கு சென்றது என்று தெரியவில்லை. நாடாளுமன்றத்துக்கு என ஒரு கௌரவம் இருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்கு கௌரவம் அளிக்கப்பட வேண்டும். எனவே நிதி அமைச்சர் மீண்டும் அந்த சம்பிரதாயத்துக்கு உயிரூட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பாதீடு என்பது நாட்டில் மிக முக்கியமான விடயமாகும். தற்போதைய நிதி அமைச்சர் எனது பாடசாலை நண்பர். நிதி அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதற்காக அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு நினைத்தேன். இருந்த போதும் அவர் சமர்ப்பித்த பாதீட்டிற்கு நான் மலர் கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியாது. எமது நாடு முழுமையான ஜனநாயக நாடாகும். அடுத்த வாரம் பாடசாலைகளை முழுமையாக திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டங்களில் மக்கள் கூட்டம் கூடியிருப்பதை நாங்கள் அவதானித்தோம். ஆனால் எதிர்க்கட்சி இவ்வாறான செயல்களில் இறங்கும் போது மட்டும் ஏன் தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள்? அமைச்சர் ஒருவர் அவரது அலுவலகத்துக்கு செல்ல உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக சிவில் உடை அணிந்த குழு ஒன்றை தயார் நிலை வைத்திருங்கள் என்றும் கூறியுள்ளார். இது ஜனநாயக நாட்டில் வாழும் மக்களுக்கு பொருத்தமற்ற ஒரு விடயமாகும். OIC මහතුරුන්ට කතා කරලා සිවිල් ඇඳුමින් කණ්ඩායමක් ලෑස්ති කරගන්න හිත විරෝධතාව පිළිබඳව කටයුතු කරන්න උපදෙස් கொரோனா தொற்று காரணமாக கோஸ்கமு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பதுமை ஹல்தமுள்ள கல்வி வலயத்தில் உள்ள 4 பாடசாலைகளில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஒரு பாடசாலை மூடப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பாடசாலையின் ஒரு வகுப்பை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஹல்தமுள்ள பொது சுகாதார பரிசோதகர் அசங்க சம்பத் தெரிவித்துள்ளார். குறித்த கல்வி வலயத்திற்குட்பட்ட கோஸ்கம பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் ஆசிரியர் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த பாடசாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது.
அதேபோன்று மற்றும் ஒரு பாடசாலைகளில் முதலாம் மற்றும் பத்தாம் தர வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த வகுப்புகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பலக்கம்பு பிரதேசத்தில் மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த பாடசாலையின் ஐந்தாம் தரம் மூடப்பட்டுள்ளது. மேலும் ஏலப்பள்ள பஸ்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் மூன்றை சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தென்மாகாணத்தில் 148 பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தென்மாகாணத்தின் 148 பாடசாலை மாணவர்களுக்கு 78 ஆசிரியர்களுக்கும் இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தென்மாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் நிவல் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொற்றுக்குள்ளான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிகளவில் ஹம்பாந்தோட்டை மற்றும் எல்பிடிய வலயத்திற்குள்ளேயே பதிவாகியுள்ளனர். இருப்பினும் குறித்த மாகாணத்தில் எந்த பாடசாலைகளும் மூடப்படவில்லை. உரியவாறு சுகாதார விதிமுறைகளை பின்பற்றப்பட்டமையினால் விளைவாகவே இந்த பிரதேசத்தில் பாடசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படவில்லை. ஆயினும் எல்பிடிய பிரதேசத்தில் உள்ள தனியார் பாடசாலை மாத்திரமே மூடப்பட்டுள்ளது. அந்த மாகாணத்தில் சுமார் 500,000 அதிகமான மாணவர்கள் இருக்கும் நிலையில் தரம் 6, 7, 8, 9 தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களின் வருகை 160 உள்ளது. அதேவேளை ஆசிரியர்களின் வருகை 80%, அதிபர்களின் வருகை 90% உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இரத்தினபுரியில் வெதுப்பகத்தில் எரிவாயு தாங்கு வெடித்ததில் 5 காயம் ஏற்பட்டுள்ளது. இரத்தினபுரி மத்திய பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் உள்ள வெதுப்பக்கத்தில் நேற்றைய தினம் எரிவாயு தாங்கி வெடித்ததில் பெண்ணொருவர் உட்பட 5 எரிகாயங்களுக்குள்ளான நிலையில் இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதேச மக்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குறித்த வெதுப்பக்கத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. மதுரை மாநகர சபை எல்லையில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மதுரை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மதுரை பெர்ஸ்ப பார்க் மைதானத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கமைய மதுரை நகர எல்லைக்குட்பட்ட 13 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய பிரதான வீதிகள், கடைகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் வீடுகளை சோதனைக்குட்படுத்தல், டெங்கு நுழம்பு பெருகும் பகுதிகளை ஆய்வு செய்தல் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் குறித்த இடங்களுக்கு உடனடியாக புகையடைத்தல், குப்பை குளங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளது. மேலும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் இடங்களுக்கு அமைய அதிக ஆபத்துள்ள பகுதிகள், டெங்கு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் மற்றும் டெங்கு இல்லாத பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டு சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை அட்டைகள் வழங்கப்படவுள்ளன. உபா மாகாண ஆளுநர் அலுவலகம், மதுரை மாநகர சபை மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் போலீஸ், ராணுவம், சிவில் பாதுகாப்பு மற்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழியர்கள் சுமார் 400 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதேவேளை பெக்கோ இயந்திரம், டிராக்டர் மற்றும் வாகனங்களின் மூலம் நகரத்தை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.